பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஆமேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தினல் விசேஷம் 12 அதிகாரம் 13-17 வரைக்கு. ரெவலேஷன் சாப்டர் 12:13-17. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மரியாளை குறித்து இங்கு பேசுவதற்கு இடமில்லை. சபையை குறித்து பேசுவதற்கு இங்கு இடமில்லை. காரணம், சபையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மரியாள். இரண்டாவது, உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் இரகசிய வருகையின் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பதாக சபையின் காலம் கிடையாது. எடுத்துக் கொள்ளப்படாதவர்கள், மேலே போகாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் அவர்கள் செல்வார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே சபையை குறித்தோ மரியாளை குறித்தோ இந்த இடத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனத்தை குறித்து. அந்த ஆண் பிள்ளை என்று சொல்லுகின்ற வார்த்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம், அது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று. ஆக இந்த ஸ்திரீ என்று வருகிற இடத்திலெல்லாம் இஸ்ரவேல் ஜனம் அல்லது யூத ஜனம் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். யோவான் 15:20, ஜான் 15:20 இவ்விதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இது 19 வசனம். நன்றாக கவனியுங்கள். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது, இப்பிரபஞ்ச நாயகன் என்று சொல்லுகிற பிசாசுக்கு ஒத்த வேஷம் தரிப்பது இல்லை என்றால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பயக்கிறது. 20 வசனம், 20, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதை 4 சுவிசேஷங்களில் தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். ஊழியத்தை துவக்கின காலத்திலிருந்து நாசரேத்து சபை துவங்கி சனகிரியம் சங்கத்தினுடைய பிரதானிகள் எல்லாரும் 3.5 காலமாக அவருக்கு கொடுக்காத உபத்திரவம் இல்லை. ஊழிய ஆரம்பத்திலிருந்து கொலை செய்ய வேண்டும் என்று பல முறை பிரயாசம் எடுத்து முடிவாக சிலுவை மரணத்திற்கு கொண்டு போனவர்கள் பிசாசு போராடி 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 அதே சிலுவை மரணத்தில்
நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார், வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த துன்பம் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுவது இயல்பான ஒன்று, மறந்துவிடாதீர்கள். நம் ஆண்டவருடைய பிள்ளை என்றால், ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்பினால், அவர் பட்ட பாடுகளைப் போல நமக்கும் பாடுகள், துன்பம். அதைத்தான் 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. Revelation 12:14, வெளிப்படுத்தினர் 12:14. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலமும், ஒரு வருடம், காலங்கள் ரெண்டு, ஆக மூன்று வருடங்கள், அரைக்காலம் 6 மாதங்கள், ஆக 42 மாதங்கள், 1260 நாட்கள், 7 வருடத்தில் கடைசியாக உள்ள 3.5 ஆண்டு காலம். இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, 7 வருட காலத்தில் முதல் 3.5 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனம் யூத ஜனத்தோடு கூட அந்திக்கிறிஸ்து ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து ஆலயத்திற்கு வெளியாக இருந்து அவனுடைய நிர்வாகம் அதிகமாக யூத ஜனம் அல்லாத புறஜாதிகள், புற இனத்தவர்கள் பேரிலே அதிகமாக இருக்கும். யூத ஜனங்களை அவன் துன்புறுத்த மாட்டான், அவர்களுடைய காரியங்களில் தலையிட மாட்டான். எப்பொழுதும் போல எருசலேம் தேவாலயத்திலே பலி செலுத்துவது உண்டு, ஆராதித்து வருவது வழக்கம் போல இருக்கும். பண்டிகை கொண்டாடுவதில் எந்த தடையும் இருக்காது. சுதந்திரமாக யூத ஜனங்கள் செயல்படுவார்கள். முதல் 3.5 ஆண்டு கால முடிவில் உடன்படிக்கையை முறித்து யூத ஜனங்களை எதிர்த்து, காரணம் கடைசி 3.5 ஆண்டு காலத்தில் மூர்க்கமாக தீர்க்கமாக சில செயல்பாடுகளை அந்திக்கிறிஸ்து செய்வான். தேவாலயத்திற்குள் சென்று தன்னை வணங்கும்படியாக, தன்னை தேவனாக பிரகடனப்படுத்திக் கொண்டு, தனக்கு பலி செலுத்த ஆராதிக்க, தெய்வமாக தன்னை கருதி வணங்கி வழிபட அவன் எதேச்சதிகாரமாக செயல்படுவான். காரணம் அந்த தேவாலயத்திற்குள் தேவனால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் அந்த வார்த்தையும் அங்கு கிடையாது. 11வது அதிகாரத்தின் கடைசியில் நாம் பார்த்தது போல உடன்படிக்கை பெட்டி பரலோகத்திற்கு மோசே எலியாவின் மூலமாக சென்றிருக்கலாம் என்ற ஆராய்ச்சி.
அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கு ஒரு முக்கிய ஆதாரம் உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்குள் இருக்கும் என்றால் ஒருவனும் அந்நியன் ஒருவனும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அது இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்தி கிறிஸ்து உள்ளே போய் தன்னை தேவனாக பிரகடனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் யூத ஜனங்களை தேவன் பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறார். வலு சர்ப்பத்தினுடைய எந்த தாக்குதலும் இல்லாதபடி, அவனுடைய செயல்பாடுகள் இல்லாதபடி தேவன் யூத ஜனங்களுக்கு கோட்டையும் கன்மலையும் மரணும் துருகமுமாக இருக்கிற ஒரு 3.5 ஆண்டு காலம் ஐயா. அதிகமாக பாதிக்கப்படுவது யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதியார் அதிகமாக பாடுபடுவது. யூத ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக வசனத்தில் பார்க்கிறோம். பெரும் கழுகுகளின் 2 சிறகுகள், இது குறியீடாக சொல்லப்பட்ட வார்த்தை. உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு 40 வருடம் வனாந்தர பாதையில் வழிநடத்துகிற பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து சென்றாரோ, பாபிலோன் தேசத்திலே 70 வருடம் கழித்து ஒரு கூட்ட மக்கள் எருசலேமுக்கு செருபாபேல் தலைமையில் வருகிற பொழுது எப்படி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி எருசலேமிற்கு கொண்டு வந்தாரோ, அதுபோல இந்த 3.5 ஆண்டு காலத்தில் யூத ஜனங்களை இந்த பிசாசினுடைய அதிகாரத்திற்குட்படாதபடி அவர் அரவணைத்துக் கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு 3 வசனங்களை உங்கள் முன்னால் நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக ஆண்டவர் நடத்தினார் என்று யாத்திராகமும் 19:4 Exodus 19:4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உபாகமும் 32:2 Deuteronomy 32:11-12 2 வசனங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஒப்புமையாக ஓமையாக குறியீடாக சொல்லப்படுகிற வசனம் மறந்து விடாதீர்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். ஏசாயா 40:31 Isaiah 40:31.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆக வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இந்த நவீன கால ஆராய்ச்சியாளர்கள் ஒருவேளை மிகப்பெரிய விமானம் போன்ற ஒரு ஆகாய மார்க்க செல்வதற்குரிய ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கலாம். மறந்து விடாதீர்கள், அதிலே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கடத்தி செல்வதற்கு, பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள். அதுவும் ஒரு ஆராய்ச்சி குறிப்பாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்திலிருந்து கானான் தேசம், பாபிலோனிலிருந்து எருசலேம், அவருடைய ஜனங்களை வழிநடத்தின அதே தேவனாகிய கர்த்தர் இந்த மூன்றரை ஆண்டு கால கடைசி கொடிய காலத்தில் அவருடைய யூத ஜனங்களை பாதுகாப்பாக அவர் கொண்டு செல்வார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு தகவலை, குறிப்பை மனதில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொதுவான சிந்தையில் இருக்க வேண்டியது சாட்டர்ன்ஸ் ராத் ஆன் எர்த், பூமியின் மேல் ஆதியாகமும் துவங்கி அவனுடைய கோபம் பழையற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பேரிலே இருந்தது. பழையற்பாடு முழுவதும் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை பிசாசு எந்த அளவுக்கு, சாத்தான் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு தேவனை விட்டு விலகுவதற்கு, பாவங்களையும் சாபங்களையும் மக்களுக்குள் அனுப்பி அவர்களை அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். மீதியானவர்கள், தப்பினவர்கள் கொஞ்சம் பேர் என்று வேதம் பார்க்கிறோம். நான்கு சுவிசேஷங்கள் புதிய ஏற்பாட்டிலே யூத ஜனங்களோடு கூட விடுதலை நாயகராக ரட்சிக்க வந்த மீட்பரான இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்தினான், பாடுகளை கொடுத்தான், அவருக்கு எதிராக மக்களை திருப்பினான் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் துவங்கி வெளிப்படுத்தின மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் சபையின் காலம், சபையை எவ்வளவாக துன்புறுத்தினான், அப்போஸ்தலர்கள் பட்ட பாடுகள், பவுலடியார் பட்ட பாடுகள், அவருக்காக ஆர்த்தெழுந்து வந்த அநேக ஊழியக்காரர்கள் பட்ட பாடுகள், இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் விடவில்லை. முடிவாக ஏழு வருட உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கமையா, சாத்தான் என்னும் வலு சர்ப்பமும், மிருகம் என்று சொல்லுகிறவனும், கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களும் கூட்டணி அமைத்துக் கொண்டு ஏழு வருட ஆட்சியின் ஆதிக்கத்தில் முடிவான மூன்றரை ஆண்டு காலம், அதைத்தான் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு ஆதியாகம் காலம் துவங்கி இந்த உலகம் முடிகிற வரைக்கே சோதனை, வேதனை, அதை ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்,
மறந்து விடாதீர்கள். இங்கு பார்க்கிறோம் 17வது வசனம், 17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாய் உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவர்களுடன் யுத்தம் பண்ண போயிற்று. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஐயா, பழையற்பாட்டு காலம் முழுவதும் அதிகமாக இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் பாடுகள் அனுபவித்தது. 4 சுவிசேஷ காலங்களில் இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இருக்கிற பொழுது இந்த பூமியிலே அப்பொழுதும் அதிகமாக இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம், ஆனால் சபையின் காலம் வருகிற பொழுது யூத கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், புறஜாதியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். ரோம கிறிஸ்தவர்கள், சமாரியா கிறிஸ்தவர்கள், கிரேக்க கிறிஸ்தவர்கள், புறஜாதியிலிருந்து வந்த ஏனைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் சபையின் காலத்தில் அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள், பாட அனுபவித்தார்கள். உதாரணத்திற்கு தீமோத்தேயு, பாதி யூதன் பாதி கிரேக்கன், தீத்து முழுமையான கிரேக்கன், பவுல் முழுமையான யூதன். உதாரணத்திற்காக இதை உங்களுக்கு சொன்னேன். ஆக சபையின் காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் சபை, கிறிஸ்தவ சபை பாடு அனுபவித்தது, துன்பப்பட்டது. எதுவரைக்கு? ரகசிய வருக வரைக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்திற்குள் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லப்பட்ட யூத ஜனங்கள், பொதுவான மக்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், இரத்தத்தினால் கழுவப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள். அது எந்த இனத்தில் இருந்து வந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அவர்களும் உபத்திரவ காலத்தில் 7 வருட பாடுகள் மத்தியில் இருக்கிறார்கள். தெளிவாக இந்த வசனங்களை, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அவன் துன்பப்படுத்துவான், உபத்திரவப்படுத்துவான், தாங்க முடியாத பாடுகளை கொடுப்பான். ஒரே நோக்கம், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து விலகி வாழ வேண்டும், பிசாசை, சாத்தானை, வலு சர்ப்பத்தை, அந்தி கிறிஸ்துவை தேவன் என்று சொல்ல வேண்டும். முடிவு நரகம், நித்திய நரகம், அக்னியும் கந்தகமும் கலந்த கடல். மறந்து விடாதீர்கள், 12 அதிகாரத்திலிருந்து இந்த உலகத்தின் முடிவும்
சாத்தானுடைய முடிவும் மற்றவர்களுடைய முடிவும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அநேக சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க இருக்கிறேன். அது ஒரு வேதனையான காரியம். நம் மத்தியில் சர்வ சாதாரணமாக அதை பயன்படுத்துகிறோம். ஒரு மணி நேரம் அமர்ந்து எப்படி பிரசங்கம் கேட்பது? ரெண்டு மணி நேர ஆராதனையில் எப்படி அமர்ந்திருப்பது? ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதுமே, வந்தமா போனமான்னு இருக்கணும். அரை மணி நேரம் எதுக்குங்க? துதித்து பாடணும். சும்மா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடினா போதாதான். ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, அது கூட இல்லாத இருமாப்புள்ள முரட்டாட்டம் உள்ள சுபாவம் கொண்டு, அதான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம், போதுமே, வீட்டில் வேற உட்கார்ந்து அதை வாசிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அன்பாக நான் கேட்கிறேன், உங்களுக்கு இதற்கு பதில் சொல்ல முடியுமா என்று பாருங்கள். உலக வாழ்வுக்கும் உன்னத வாழ்வுக்கும் பிரயோஜனமில்லாத சீரியல் நாடக காட்சி, மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் பார்க்கிறீர்களே, பொழுதுபோக்கு. வாலிபர்களை வசீகரிக்கக்கூடிய கிரிக்கெட், அரை நாள் முழு நாள் அமர்ந்து பார்க்கிறாயே, உன் வாழ்க்கைக்கு அது என்ன கொடுக்கிறது? மூன்று மணி நேரம் ஒரு கல்ச்சரல் புரோகிராம், ஏழு இசை நாடகம், யோசித்துப்பார். ஒரு நான்கு மணி நேரம் மியூசிக் கான்சர்ட், யோசித்துப்பார். சற்று யோசித்து பாருங்கள். குழிக்குள் போகிற வரைக்கு குதர்க்கமாகவே பேசிக்கொண்டிருப்பார். கடைசி மூச்சு வரைக்கு காரண காரியங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள். முடிவு என்ன தெரியுமா? வேதத்தை வாசித்து தியானித்து, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்திய நரகம், அக்னியும் கந்தகமும் கலந்த கடல், கேட்கிறவர்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, வெகு சீக்கிரத்தில் இது நடக்க போகிறது. ஆதாரம் என்னையா? உலகத்தை முதலாவது மழையினால் அழிக்கப் போகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். நோவாவை தவிர ஒருவனும் நம்பவில்லை. மழை வந்தது, உலகம் அழிந்தது, நோவா காக்கப்பட்டான். சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்று லோத்துக்கு சொன்னார். லோத்து காக்கப்பட்டான், சோதோம் குமாரா அழிந்து போனது, அக்னியும் கந்தகத்தினால் சாம்பலானது. மறந்து விடாதீர்கள். பார்வோனுக்கும் பார்வோன் பிரதானிகளுக்கும் எகிப்தியர்களுக்கு மோசே எச்சரிக்கை விட்டான், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய், இல்லாவிட்டால் நீ அழிந்து போவாய் என்று. அவன் கேட்கவில்லை. இஸ்ரவேலின் தேவன் அவருடைய ஜனத்தை விடுவித்து அந்த இராணுவத்தை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம்.
சொன்னதை செய்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மறந்து விடாதீர்கள். ஆதியாகமம் துவங்கி வருவேன் என்று சொன்னார், புதிய ஏற்பாட்டிலே வந்தார் ஐயா, இதை செய்வேன் என்று சொன்னார், செய்தார் ஐயா, பரலோகத்திற்கு போவேன் என்று சொன்னார், போய்விட்டார் ஐயா, திரும்ப வந்து என்னுடைய பிள்ளைகளை கூட்டி போவேன் என்று சொன்னார். இவ்வளவு சொன்ன தேவன் இந்த கடைசியா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? வருவார், அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்வார், மற்றவர்களோ நித்திய நரகம். ஜபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக, ஆழமான சத்தியத்திற்காக, நடக்க போகிற சம்பவத்தை மனதிலே நாங்கள் காணொளி காட்சி போல கண்டையா, உணர்ந்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக, இதுவரைக்கு ஏனோதானோ என்ற வாழ்ந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட இந்த வெளிப்படுத்தின வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாங்கள் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்படைத்து உம்முடைய ரகசிய வருகைக்காக ஆயத்தப்பட அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமேன்.